வணக்கம் தினமலர் வியூவர்ஸ். இனிக்கான அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பிரேமம் படத்துடைய டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு சூப்பரான கதை இருக்குது, ஆனால் அந்த கதையில் யார் நடிக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரஜினி மற்றும் கமல் இவங்க ரெண்டு பேர் நடித்தால் மட்டுமே அந்த கதை கரெக்டாக இருக்கும். அவங்களுக்காகவே அந்த ஒரு கதை எழுதியிருக்கேன். ஆனால் என்னுடைய துரதிருஷ்டம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கதையை அவங்ககிட்ட என்னால் சொல்லவே முடியல, அவங்கள ரீச் பண்ணவே முடியல. இது வரைக்கும் என் லைஃப்லேயே அவங்க ரெண்டு பேருமே நான் பார்த்ததில்ல. அதுதான் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் பீஸ்ட் படத்தோடைய இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, அவருடைய மகனுக்கு அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவர்கள் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அது விஜய் அவர்களுக்குமே ரொம்ப பிடிச்சி அவங்க பையனை பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த படத்தில் ஹீரோவாக நடிப்பான்றது சொல்லியிருக்காரு. நான் அப்போதைக்கு அவங்க பையனுக்கு அந்த ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை, வேண்டாம் நான் கொஞ்ச நாள் கழித்து நடிச்சுக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தார். அதை விஜய் அவர்களே வந்து அஃபிஷியலாக அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அதனால் அந்தளவு கெப்பாசிட்டி உள்ள ஒரு டைரக்டர் தான். அதனால் இந்த ஒரு அப்டேட், இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது ரஜினி மற்றும் கமல் தரப்பு கண்டிப்பாக போய் சேரும். அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக இந்த கதையை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றப்ப தான் நான் நினைக்கிறேன். அதனால் அந்த சூப்பரான டைரக்டருக்கு நம்ம முன்கூட்டியே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸை சொல்லிப்போம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸில் விக்ரம் படத்துடைய ப்ரொமோஷனுக்காக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன மாதிரியான கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருமே தெரியும், இரும்பு கை மாயாவி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் லோகேஷ் கனகராஜரோட டைரெக்ஷனில் சூர்யா நடிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது கேட்கும்போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அந்த படத்துக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 8-9 months வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணோம், அந்த படத்தோடைய கதையும் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலையில் என்னுடைய கெப்பாசிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்தது, என்னால் அந்த படத்தை டைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. அதனால் அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு, எஸ்ஆர் பிரபு அவர்களை கூப்பிட்டு, என்னால் இப்போதைக்கு இந்த படத்தை டைரக்ட் பண்ண முடியுமான்றது தெரியல, ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை பண்ணுவோம் அப்படின்றத நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு அந்த கெப்பாசிட்டி வந்துருச்சு. கூடிய விரைவில் கண்டிப்பாக அந்த இரும்பு கை மாயாவி அப்படின்ற ப்ராஜெக்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் திருதிப்புன்னு ஒரு ஃபோட்டோ வேறு ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் பாலா அண்ட் சூர்யா ரெண்டு பேரும் பயங்கர ஜாலியாக இருக்காங்க. சூர்யா அவர்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பாலா சொல்கிறத கேட்டுட்ருக்காரு, பாலா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போதே அவங்களுடைய ரேப்போ அப்படின்றது பயங்கரமாக தெரியுது. எதனால் அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஷெட்யூலில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா வட்டாரங்களும் ஒரு பயங்கரமான ஒரு ரூமர்ஸும் பரவிட்டுருக்கு. சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி மற்றும் அருண் விஜய் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அக்னி சிறகுகள் அப்படின்ற படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரில் அக்ஷரா ஹாசன் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிட்டதாக்குது. இந்த படத்துடைய ஷூட்டிங்காக ஃபாரின் போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா கிரியேஷன் சிவா அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துடைய டீசர் வருகிற May 27 ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன அப்படின்னா, தங்கர் பச்சான் ஒரு சூப்பரான டைரக்டர், உங்களுக்கு டக்குன்னு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகி, அது மட்டும் இல்லாமல் அம்மாவின் கைபேசி போன்ற ரொம்ப சூப்பரான படங்களை கொடுத்த ஒரு டைரக்டர். அவர் அடுத்து ஒரு படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம். அந்த படத்துடைய கதையை யார் யார்கிட்டலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா, கௌதம் வாசுதேவ மேனன், யோகி பாபு இவங்க மூணு பேர்கிட்டையும் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த கதையில் மிக முக்கியமான மூணு கேரக்டர்ஸ் தான் இவங்க மூணு பேரும். அந்த கதையை கேட்டவுடனே டக்குன்னு ஓகே சொல்லியிருக்காங்க, நம்ம உடனே படம் பண்ணலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த படத்துடைய ஷூட்டிங் July 25 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டைட்டிலாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமேகங்கள் ஏன் கலைகின்றன அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. சீரியஸ்லி இந்த டைட்டில் கேட்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம், படமும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றல சந்தேகமே இல்லை. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் தமிழா ஆதி அடுத்தடுத்து சத்யஜோடி கிட்ட ஒரு ரெண்டு படத்தை முடிச்சுட்டார். இப்போ மூணாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டுடைய டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பண்ணியிருந்தார். இப்போ இந்த திரைப்படத்தை ஒரு பண்ணுறார் அப்படின்றத அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த படத்துடைய டைட்டிலும் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரன் அப்படின்றதான் இந்த படத்துடைய டைட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் ஹிப்ஹாப் தமிழாவுடைய ஆதிலேயே மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவருடைய கரியரே மாற்றக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படமும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே இந்த சினிமா அப்டேட்ஸ்லாம் கேட்டுட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பயங்கரமான சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.